Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல Exercise-10.2 ல 16th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். நம்ம प्रीवियस ப்ராப்ளம்ஸ் प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ 16th ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படினா இந்த ஃபங்ஷனோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ல என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. இன்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னா x. சோ அப்ப y உடைய டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x ல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட டெரிவேட்டிவ் எப்படி எழுதலாம்னா dy பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒய் டேஷ்க்கு. இதுவும் இதுவும் என்னென்னா சேம் தான். ஸோ அப்போ அதை தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த சைட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது நமக்கு கிடைச்சிடும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்மும் எப்படி இருக்குன்னா மல்டிப்பிளில் இருக்குது. ரெண்டு டேர்ம் மல்டிப்பிளில் இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா u v டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். அதாவது ஒரு டேர்மு வச்சுட்டு இன்னொரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ப்ளஸ் இன்னொரு டேர்மை வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதுதான் என்னென்னா ரெண்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வருது. ஸோ இப்போ இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, அதை ஒன்று யூன்னு எடுத்துக்கிறேன். யூ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ், இன்னொரு டேர்ம் வி ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம யூ டேஷ் வி டேஷ்லாம் ஃபைண்ட் பண்ணோம். யூ டேஷ் அப்படின்னா என்னென்னா யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் என்ன யூ டேஷ். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸே தான் வரும். அகெயின் இந்த மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா மைனஸ் ஒன் வரும். அந்த மைனஸ் ஒன்னை மல்டிப்பிளில் போடுவோம். மைனஸ் ஒன் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் என்னென்னா மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு விஏ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டேஷ். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இந்த சைட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு டேர்மையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இப்போ யூக்கு பதிலாக என்னென்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு வி டேஷ்க்கு பதிலாக என்னது ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் விக்கு பதிலாக என்னது லாக் எக்ஸ், யூ டேஷ்க்கு பதிலாக என்னது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே என்ன காமனாக இருக்குது, இ பவர் மைனஸ் எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம்லேருந்து இ பவர் மைனஸ் எக்ஸை எடுக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் டேர்மில் ரிமைனிங் டேர்ம் என்னது ஒன் டிவைடட் பை எக்ஸு, இ பவர் மைனஸ் எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா என்னது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ் லாக் எக்ஸ். ஓகேங்களா? இ பவர் மைனஸ் எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா. ஸோ இப்போ இதுதான் என்னென்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ். ஸோ இதுதான் என்னென்னா ஒய்யோட டெரிவேட்டிவ். இதை தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.